அயோத்தி ராமர் கோவில் சுற்று வட்டாரத்தில் அசைவ உணவு மற்றும் மது விற்பனைக்கு தடை. அயோத்தியில் நடப்பது என்ன? அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழா கண்டு குழந்தை ராமர் பிரதிஷ்டை செய்யப்பட்டதிலிருந்தே உலக அளவிலும் இந்திய அளவிலும் அயோத்தி ராமர் கோவிலுக்கு ஏராளமானோர் சென்ற வண்ணம் இருக்கிறார்கள். 1000 கோடி ரூபாய் செலவில் அந்த நகரத்தை உருமாற்றியிருக்கிறார்கள். அந்த நகரத்தில் ஹோட்டல்களும் அதிகரித்திருப்பதாகவே தெரிகிறது. முக்கியமாக அயோத்தி ராமர் கோவிலை சுற்றிலும் சைவ ஹோட்டல்களுக்கு மட்டுமே அனுமதி என கோவில் நிர்வாகத்தின் தரப்பில் கூறப்பட்டிருந்த நிலையில் தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அயோத்தி ராமர் கோவிலின் 15 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு எந்த ஒரு அசைவ உணவகத்திற்கும் அனுமதி கிடையாது என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதிகளில் மதுபானத்திற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. 15 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள உணவகங்களுக்கும் மதுபான கடைகளுக்கும் எந்தவித இடையூறும் கிடையாது என்றும் அயோத்தி நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக உத்தரப்பிரதேச அரசு அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவை முன்னிட்டு ஜனவரி 22 அன்று பகுதியில் இறைச்சி விற்பனைக்கு தடை விதிக்கவும் ஆன்லைன் உணவு நிறுவனங்கள் அசைவ உணவக விற்பனையை தடை செய்யுமாறும் அரசு கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் பல நிறுவனங்களும் ஏற்றுக்கொண்டு அது தொடர்பாக வலைதளத்தில் ராமர் கோவில் திறப்பு விழாவை தாங்களும் அனுசரித்து அசைவ உணவு ஆர்டர்களை நிறுத்துவதாக அறிவித்திருந்தனர். மேலும் அயோத்தி ராமர் கோவிலுக்கு அசைவம் சைவம் சாப்பிடுபவர்களும் விருப்பமுள்ள வேற்று மதத்தினரும் செல்லலாம் என கோவில் நிர்வாகத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அவர்கள் அசைவ உணவை சாப்பிட்டுவிட்டு கோவிலுக்கு வரக்கூடாது என்பது கோவில் ஐதீகமாக கடைபிடிக்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது.